வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கீர்த்தி சுரேஷ் நடித்து கார்த்திக் சுப்பராஜ் ப்ரொடியூஸ் பண்ணி ஈஸ்வர் கார்த்திக் டைரக்ஷன் பண்ணி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்க பென்குயின். ஆட்டுக்குட்டி. இந்த படத்துக்கு பென்குயின்னு பேர் வைக்கிறதுக்கு பதில் ஆட்டுக்குட்டின்னு வச்சுருந்தாங்கன்னா அப்படியே அப்பட்டமான காப்பின்னு சொல்கிறாங்கன்னு இந்த படத்தோட பேரை மாற்றி வச்சுருக்காங்க. அதை தவிர பென்குயின்ற டைட்டிலுக்கு எந்த ஒரு பெயர் காரணமோ அந்த டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. சைலன்ஸ் ஆஃப் தி லேம்ஸ் 1991 ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படம் அது. பென்குயின் படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் பெரிய அளவுக்கு இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த பென்குயின் படத்தை எடுத்திருக்காங்க. வெறும் 19 மில்லியன் டாலருக்கு எடுக்கப்பட்ட இந்த படம் 272 மில்லியன் டாலர்ஸை சம்பாரிச்சு குவிச்சுது. பெஸ்ட்டு ஹாரர் த்ரில்லர் படமான சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸில் ஆந்தனி ஹாப்கின்ஸ் டாக்டர் அனிபால் லெக்சர்ன்ற கேரக்டர் தான் நடிச்சிருப்பாரு. அமெரிக்கன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் டாப் 100 வில்லன்ஸில் இந்த அனிபால் லெக்சருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரர் படம் டாப் 5 கேட்டகரியில் ஆஸ்கார் அவார்டு வாங்கினது இந்த படம் தான். பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு முக்கியமான இந்த 5 அவார்டையும் வாங்கி குவிச்சுது. சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ் படத்துடைய டீட்டெயிலான விமர்சனத்தோட கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ இந்த பென்குயின் படத்தோட ரிவ்யூ பார்ப்போம். ஏற்கனவே சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ் படத்தை பார்த்தவங்க இந்த பென்குயின் படத்தை பார்த்தாங்கன்னா படம் பார்க்கும்போது குபீர்னு சிரிப்பு வரும். ஒருவேளை அந்த படத்தை பார்க்கலன்னா ஒரு இனம் புரியாத ஒரு வெறுப்பு வரும். எந்த ஒரு கதையையும் எந்த ஒரு படத்தையும் அதில் நல்லா இன்ஸ்பயர் ஆகி அதிலிருந்து ஒரு ஐடியாவை எடுத்து கதை பண்ணுறது தப்பே இல்லை. எக்ஸாம்பிளாக பிட் அடித்து காப்பி அடிக்கிறது தான் அடித்தேன். அதுக்குன்னு கேட்குற கொஷனுக்கு சரியான ஆன்சரை பார்த்து காப்பி அடிக்கணும். உங்கள் கையில் என்னென்ன பிட்டு இருக்கோ அதை எல்லாத்தையும் ஆன்சர்னு நினச்சி எழுதி வச்சா வெறும் முட்டை மார்க் தான் கிடைக்கும் என்பதற்கு இந்த படம் ஒரு சரியான உதாரணம். ஹாலிவுட் படத்தையும் ஃபாரின் படத்தையும் பார்த்து பார்த்து அந்த படங்கள் மேலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு மூளை குழம்பி நான் தலைகீழாகத்தான் குதிக்கப் போகிறேன்னு அப்படியே டப்பா அடிச்சு எடுத்தா கடைசியில் இப்படி தான் ரிசல்ட் மொக்கையாகும். படத்தில் யதார்த்தன்றது கொஞ்சம் கூட இல்லை. படத்தில் காட்டுற ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பார்க்கும்போது இந்த கதை எந்த ஊரில் நடக்குது. உதாரணத்துக்கு கீர்த்தி சுரேஷோட வீடை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. அவங்களாம் என்ன வேலை செய்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்குன்னு என்ன வருமானம் இருக்குது, சோத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இந்த படத்தில் இல்லை. இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. படத்தில் எதுவுமே சரியில்லை. ஹாலிவுட் எக்ஸ்பீரியன்ஸ் தரானு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம வாழ்க்கைக்கும் இந்த படத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. சரி, இந்த பெண்கின் படத்தோட கதையை பார்ப்போம். கீர்த்தி சுரேஷோட 2 வயசு பையன் காணாமல் போயிடுறான். அந்த குழந்தையை ஒரு சைக்கோ கில்லர் கடத்திடுறான். அப்போதுலேருந்து கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய நிம்மதியை இழந்து குழந்தையை தேட ஆரம்பிக்கிறாங்க. பல நாள் தேடி அந்த குழந்தை கிடைக்கல. உன்னால தான் பையன் தொலைஞ்சு போயிட்டான்னு அவங்களோட புருஷனும் கோவப்பட்டு டைவர்ஸ் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் இன்னொரு கல்யாணம் பண்ணி 8 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. 6 வருஷம் கடந்து போது திடீர்னு தொலைஞ்சு போன அந்த பையன் 8 வயசில் திரும்பவும் கிடைக்கிறான். இத்தனை வருஷம் இந்த பையனை கடத்தி வச்சது யாரு? இதே மாதிரி நிறைய குழந்தைங்களும் காணாமல் போது அந்த குழந்தைகளை கடத்துகிற அந்த சீரியல் கில்லர் யாரு? அதை ஹீரோயின் எப்படி நிறைமாத கர்ப்பிணியோடு கண்டுபிடிச்சான்றது தான் மீதி கதை. அடடே, கதை கேட்க நல்லா தானே இருக்குது. இந்த கதைக்கு என்ன பார்க்க போற? இது ஒரு நல்ல கதை மாதிரி தானே தெரியுது. இட்ஸ் எ இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஹூ இஸ் த கில்லர்? இது ஒரு சஸ்பென்ஸான படம். யூகிக்கவே முடியாத ட்விஸ்ட் நிறைய இருக்கு. இது ஒரு ட்ரிக்கி ஃபிலிம். நொடிக்கு நொடி எதிர்பார்ப்பு, பரபரப்பு. ஒரு பயங்கரமான கொடூரமான வில்லன், அவன் ரொம்ப ஆபத்தானவன், மயிர் கூச்சரிக்கும் காட்சிகள், முடிவில் உலகமே போற்றும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கருத்து. என்னது இது? என்னையா இது? என்ன கொடுமையா இது? அந்த அளவுக்கு சூர மொக்க படம் இது. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது பொன்மகள் வந்தால படத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தும். அந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நிச்சயமாக அந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலான்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த பென்குயின் படத்தை பார்க்கணுன்னா அதுக்கு தனியாக ஒரு புது மூளை வேணும். இந்த படத்தை முழுசாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நாம் ஒரு தடவையாச்சு அத்தி வரதரை பார்த்துருக்கணும். கடைசியாக கிளைமேக்ஸும் ஒன்று காட்டுறாங்க பாருங்கள், கண்டிப்பாக யூ டோன்ட் பிலீவ் திஸ். அதை நிச்சயமாக உங்கள் யாராலையுமே சகிச்சிக்கவே முடியாது. அந்த இடத்துல நிச்சயமாக நீங்கள் செம காண்டாயிடுவீங்க. இது மொக்க இல்லை, அதுக்கு மேலேன்னு முடிவு கட்டிடுவீங்க. கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் ஒரு தாயாக நடிச்சிருக்காங்க, அதாவது தெய்வத்தாயாக நடிச்சிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் ரொம்ப அழகாக தெரிவிங்கன்னு எவன் சொன்னான்னு தெரியல. இந்த படத்தில் பார்க்குறதுக்கு பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்காங்க. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் மட்டும் இல்லை, படத்தில் வர எந்த ஆர்டிஸ்ட்டும் வாங்கின சம்பளத்துக்கு இல்லை, ஷூட்டிங்கில் அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டு கூட நடிக்கல. அதை அவங்க நடிக்கலைன்னு சொல்ல முடியாது, யாருக்குமே நடிப்பே வரலன்னு வேணால் சொல்லலாம். இந்த படத்தில் சைரஸ்னு ஒரே ஒரு கருப்பு நாய் மட்டும் நல்லா நடிச்சிருக்கு. அந்த நாய் மாதிரியே இன்னும் 2-3 நாயை போட்டு படம் ஃபுல்லாக எடுத்திருந்தாங்கன்னா
இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல படமாக வந்திருக்கும். குறிப்பாக நல்லா நடித்த அந்த நாய்களுக்காகவே இந்த படத்தை வேணால் பார்த்துருக்கலாம். இப்போ ஆனால் ஒரு தெருநாய் கூட இந்த படத்தை மதிக்காது. வேலைக்கே ஆகாத டப்பா படத்தையும் காலத்தால் காலாவதான படத்தையெல்லாம் கார்ப்பரேட் வாங்கிட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு சங்கு ஊத போகிறாங்கன்னு இந்த பெண்கின் படத்தை பார்க்கும்போது நல்லா தெரியுது. இந்த மாதிரியான படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணி இந்த வருஷத்தோட கடைசியில் நிறைய நஷ்ட கணக்கு காட்டினாலும் அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. சைலன்ஸ் ஆஃப் த லாம்ஸ் படத்தில் பட்டாம்பூச்சி, இங்கே வெறும் பூச்சி, டாக்டர் அண்ட் கீர்த்தி சுரேஷோட கான்வர்சேஷன் சீனை அப்படியே உருவி எடுத்திருக்காங்க. எதுக்கு இந்த டைவர்ஸ், எதுக்கு திரும்பவும் மேரேஜ், ஆடியன்ஸ் கொஞ்சம் பயப்படுற மாதிரி சீன்ஸ் வச்சுருந்தாலும் அது வெறும் கனவு தான் காட்டுறது. ஆனால் நிஜத்தில் பேய் அரைஞ்ச மாதிரியே எல்லா கேரக்டரும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே தெரியுது. கீர்த்திக்கு இந்த படத்தில் எதுக்கு ரெண்டு ஹஸ்பண்ட், எதுக்கு ரெண்டு குழந்தைங்க, எதுக்கு இந்த படத்தில் ரெண்டு வில்லன், எதுக்கு அவங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, எதுக்கு அவங்களோட குழந்தைய ரெண்டு தடவை தொலைக்கிறாங்க, இந்த படத்தை ஏன் எடுத்திருக்காங்க, எதுக்கு எடுத்திருக்காங்க, எதனால் எடுத்தாங்க, இந்த கன்றாவியை நம்ம பார்க்கணும் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கும் போது தான் ஐயோ கடவுளே எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு, எங்கள் நிலைமை இப்படி ஆகிப்போச்சுன்னு அண்ணாந்து வானத்தை பார்த்து யோசிக்கும் போது தான் ஒரு சோகம், ஒரு ஏக்கம், கண்ணுகளில் கத்தியை விட்டு ஆட்டின மாதிரி ரத்தம் 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 ரத்தம். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, நான் பேசினது வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், இது ஒரு டப்பா படம். தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தால் இந்த படம் ஒரு அட்ரு ஃப்ளாப் படம். ஸோ இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா அதுக்கு ஒரு 10 மார்க் கொடுக்கலாம். அந்த 10 மார்க்கும் இந்த படத்துடைய கேமரா ஒர்க்குக்கு மட்டும்தான். சந்தோஷ் நாராயணோட மியூசிக் கூட இந்த படத்துக்கு வேஸ்ட்டு தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். எப்படி ஒரு குரங்கு புத்தியை காட்டியிருக்கிறார் என்றால், அம்மிக்கல்லி கொத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். ஆகையா இந்த குரங்கு குணம் உள்ள குற்றவாளிக்கு இபிகோ 300 சாரி இவரான